بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அவனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கின்ற நாம், குறிப்பாக மறுமை வாழ்க்கையை நம்புகின்ற நாம், அந்த நம்பிக்கையினுடைய எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு செயல்பாடோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்குகின்றோமா, நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி கண்காணிக்கின்றான், எப்படி ஒவ்வொரு உயிரினுடைய செயல்பாட்டையும் அல்லாஹ் நுணுக்கமாக பார்க்குகின்றான் என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, இந்த பூமியிலே உள்ளவைகளிலும் கடலில் உள்ளவைகளும் அனைத்தையுமே அல்லாஹ் அறிகின்றான். ஒமா தஸ்புத்துமி வரக்கத்தின் இல்லா யாயிலமுகா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மரத்தினுடைய கிளை, ஒரு மரத்தினுடைய இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அவன் அறியாமல் முடியாது. வீட்டில் ஒரு மரத்தை நம்ம வச்சிருக்கிறோம், அந்த மரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை இலை கீழே உழுது, எத்தனை இலை புதுசாக முளைக்குது உருவாகுதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அப்படி கண்காணிக்க வேண்டும் என்று நம்ம முயற்சி பண்ணாலும் அதில் தோல்விதான் அடைவோம். ஆனால் உலகத்தில் அண்ட சராசரத்தில் எத்தனை லட்சோப லட்சம் மரங்கள் இருக்குகின்றது, எத்தனை மில்லியன் கணக்கான மரங்கள் இருக்கின்றது, எந்த மரத்தில் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், அதில் உதிர்வதாக இருந்தாலும், அது புதுசாக உருவாக்கம் இருந்தாலும், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அவனுடைய கண்காணிப்பு இல்லாமல், அவன் அறியாமல் அது நடக்காது, முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை பற்றி அல்லாஹ் திருக்குறான் பேசுகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், இன்னஹா இன் தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லா. ஒரு கடுகுனுடைய விதை, ஒரு கடுகுனுடைய விதை, கடுகு பொடிசா இருக்கும், அந்த கடுகுனுடைய விதை அதை விட பொடிசா இருக்கும். ஒரு கடுகுனுடைய விதை இந்த உலகத்தில், இந்த பூமியில ஏதாவது ஒரு மூளை முடுக்கல, வானத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில், ஏதாவது ஒரு பாறைக்குள்ள கிடந்தாலும் எழுத்தி பிகல்லா, அல்லாஹ் அதை கொண்டு வருவான் என்று அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஓரத்தில் ஒரு கடுகுனுடைய விதை இருந்தாலும் அவனுடைய பார்வை விட்டு தப்பாது, அவனுடைய பார்வை விட்டு அது தப்பிக்க முடியாது. அவன் கண்காணிப்புக்கு அப்பால் பட்டவைகள் அவைகள் இல்லை என்பதை அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான். அப்ப அல்லாஹுடைய கண்காணிப்பு, இந்த உலகத்தில் நம்முடைய எந்த ஒரு செயல்பாடும் ரகசியமாக செய்தாலும் சரி, பகிரங்கமாக செய்தாலும் சரி, நாளை மறுமையில் அல்லாஹ் அதை அம்பலப்படுத்துவான், அதை கொண்டு வருவான். அல்லாஹுடைய கண்காணிப்பை விட்டு இந்த உலகத்தில் எதுவும் தப்பாது என்ற இந்த எண்ணத்தோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த நம்பிக்கையோடு கூடிய இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மறுமையை நம்புகின்ற இஸ்லாமிய சமுதாயத்திட்ட இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குதா? இப்படி மறுமையை பற்றி, இப்படி அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை பற்றி இப்படி வணங்கி இருக்கிறோமா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல மனிதர்களை அல்லாஹ் கண்காணிப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே நாம் ஒரு பதிவேட்டை தொங்க விட்டிருக்கின்றோம். நாளை மறுமையில் அதை புத்தகமாக வெளியாக்குவோம். அந்த புத்தகத்தை, அந்த பதிவேட்டை, உலகத்தில் அவன் வாழ்ந்த 60 வருஷ வாழ்க்கையை, உலகத்தில் அவனுடைய 80 வருஷ செயல்பாட்டை நாளை மறுமையில் அவன் ஒரு புத்தகமாக, அதை விரிக்கப்பட்டதாக பார்ப்பான்.
அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான், அதுக்கு அடுத்தபடியா இக்ர கிதாபக்க, உன் கிதாபை, உன் பதிவீட்டை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டை நீயே படி, நீயே வாசி. உன் செயலை, உன் பதிவீட்டை இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லுவானான். இங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மாணவர்களை கண்காணிக்கின்றார், எதிரில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த ஆசிரியர், டீச்சர், வாத்தியார் முன்னால் உட்கார்ந்திருக்கும் போது இருக்கிற மாணவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சார் உட்கார்ந்துருக்காருப்பா, வாத்தியார் உட்கார்ந்துருக்காருப்பா, டீச்சர் உட்கார்ந்துருக்கிறாங்க, சரியா இருக்கணும் சொல்லி அவனுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும், தவறுகள் இருக்காது, தப்பு இருக்காது, பாடத்தை கவனிக்காத தன்மை இருக்காது. இதே ஆசிரியர் இல்லாத ஒரு அரங்கம், ஒரு பள்ளிக்கூடம், ஆசிரியர் கீழ் ரொம்ப இருக்கிறார். ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த அரங்கத்தை, இந்த பள்ளிக்கூடம் என்ற இந்த வளாகத்தை கண்காணிக்கின்ற சுத்தி கேமரா இருக்குது. இங்க நடக்கிற எல்லா காட்சியும் பதிவாகி கீழே இருக்கிற ஆசிரியருடைய கண்காணிப்புடைய ரூமுக்கு செல்கின்றது. அவர் நமக்கு முன்னால் இல்லாட்டாலும், நமக்கு மறைவாக கீழ் ரூம்ல இருந்தாலும், இங்க இருக்கிற இந்த கேமராக்கள் பதிவாகி இங்க நடக்கிற எல்லா செயலும் அவர் பார்க்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அப்போதும் அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? சரியா தானே இருக்கும்? தப்பு இருக்குமா? ஏ, எதிரில் வாத்தியார் இல்லப்பா, டீச்சர் இல்லப்பா, இல்ல, கேமரா இருக்குது, கேமரா இருக்குது, எழுதிய போட்டுமா, கேமரா இருக்குது, ரொம்ப கவனம். எதிரில் இல்லாவிட்டாலும் இங்க இருக்கிற எல்லா காட்சிகளும், எல்லா செயல்பாட்டையும், நம்முடைய எல்லா நடவடிக்கையும் கீழே இருக்கிற நம்முடைய வாத்தியார், நம்முடைய சார், நம்முடைய டீச்சர் பார்க்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி அவனுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், அவனுடைய நடவடிக்கைகள் ஒழுக்கமா இருக்கும். உலகத்தில் ஒரு சின்ன ரூம்ல உள்ள இந்த கேமராவுடைய கண்காணிப்புக்கு மனிதன் எப்படி பயப்படுறான், எப்படி நடுங்குறான்? ஆனா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு கழுத்திலும் ஒவ்வொரு கேமரா வல்ல மாட்டிருக்கிறானே. அல்லாஹ் எப்படி சொல்றான், ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு பதிவேட்டை மாட்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள கேமரா கூட மறைச்சிடலாம், ஒரு துணியை போட்டு முன்னா பதிவாகாது, இருட்டான் தெரியும். ஒரு உயரம் அத்து விட்டவங்க அவளெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை தடை செய்ய முடியுமா? அவனுடைய கண்காணிப்பு மிக மிக நுட்பமானது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீத், ஒவ்வொரு பொருளுடைய செயல்பாட்டையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்கின்றான். இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையுடைய இந்த உணர்வு மக்களுடைய கண் பார்வைக்கு முன்னால் செய்கின்ற செயலாக இருக்கட்டும், மனிதனுடைய கண் பார்வைக்கு அப்பால் பட்டுகின்ற செயலாக இருக்கட்டும், எல்லாமே மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அம்பலப்படுத்தப்படும். அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். உலகத்தில் மனிதரின் கண்களை மறைக்கலாம், அல்லாஹுவின் கண்ணை மறைக்க முடியாது. எந்த ஒரு செயலும் அவனுக்கு முன்னால் அங்கு வெளிப்படுத்தப்படும் என்ற இந்த நம்பிக்கை, இந்த உலகத்தை அல்லாஹ் பார்க்கின்ற இந்த பார்வை, அல்லாஹ்வுடைய இந்த பார்வை, அல்லாஹ்வுடைய இந்த கண்காணிப்பை மறுமையை நம்பிய முஸ்லிம்கள் இதை கரெக்டாக இப்படி நம்பினோம்னா நம்மகிட்ட தவறுகள் வருமா? கூட்டமா இருக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பயம், தனியே சென்ற பிறகு அந்த பயம் அற்று போகின்றதே. அப்படி தனியே செல்கின்ற போதும் அல்லாஹ் பார்க்கின்றாங்கிற சிந்தனை, அல்லாஹ் நம்மை கவனிக்குகின்றான். ஒரு கடுகுடைய விதை ஒரு மூலம் முடுக்கல கடந்தாலும் அவனுடைய பார்வையிட்ட தப்பாதே நம்ம எம்மாத்திரம். நம் கழுத்தில் போடப்பட்ட இந்த கேமரா, புத்தகம் என்ற இந்த கேமரா, அல்லாஹுக்கு முன்னால் அதை மறுமையில் விசாரிக்கப்படுமே, விரித்து காட்டப்படுமே. மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், கிதாப் ஃபத்ரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீஹி, குற்றவாளிகள் புத்தகத்தை நாளை மறுமையில் கொண்டு போவோம், அவனுடைய பதிவேட்டை எல்லாம் ஒன்றுக்கு நமக்கு முன்னால் போடுவான். போடும்போது தீமை செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள்,
தன்னுடைய பதிவேட்டில் இருக்கிற தவறை பார்க்கும் பொழுது அப்படியே பயத்தால் நடுங்கி போயிருப்பாங்களாம், நடுங்கி அச்சத்தால் உறைஞ்சு போயிருப்பார்கள். என்னப்பா இந்த ஏடு, ஒரு சிறு செய்ய ஒரு பெருசிய விட்டு வைக்கலையே, எல்லாம் பதிவாயிருக்குது. நம்ம எதெல்லாம் அல்லாஹ் கண்காணிக்க மாட்டான், இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க, இதெல்லாம் அல்லாஹ் கொண்டாட போறான், இதெல்லாம் சிறுசாச்சு அற்பமாச்சே என்று எதையெல்லாம் நினைத்தோமோ அதையெல்லாம் அங்க வந்து நிற்குமா. ஒரு சிறுசையோ ஒரு பெருசையோ அந்த ஏடு விட்டு வைக்கலையே, எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து விட்டானே என்று கை செய்தப்பட்டவனாக குற்றவாளிகள் தன்னுடைய குற்றத்தை, தன் தீமையை, தன் கெட்ட செயலை, அவனுடைய ஏடு அவனுடைய புத்தகத்தில் பதிவேக்கப்பட்டிருக்குதே, அதை பார்த்து விட்டு அப்படியே பயத்தால் உறைஞ்சு போயிருப்பான். அல் யோம நஹத்தி மாலா அஃபுவாகியும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் யாசின்ல, அவனுடைய வாய் சீலடிக்கப்படும். ஒத்து கள்ளி முன ஐதீகம் அருஜுலுகும் விமா காணு எக்ஸிபோன், அவனுக்கு எதிராக அவனுடைய கை அவனுடைய கால் நம்மிடத்தில் பேசும். எங்க நம்ம செஞ்ச தீமைக்கு, நம்ம செஞ்ச தவறுக்கு இன்னொரு சாட்சிலாம் கிடையாது, நம்ம கை தான் சாட்சி. மனிதன் செஞ்ச தீமைக்கு நடந்திருக்குமா, இந்த கால், இந்த கால் தான் சாட்சி. ஷஹீத அலைஹிம் சம்மஹும் அபுசாருஹும் ஜுலூதுஹும், அல்லாஹ் அழகா சொல்கின்றான், உனக்கு எதிராக உன் காது பேசும், கண்ணு பேசும், உன் கை பேசும், உன் கால் பேசும், ஜுலூதுஹும் உன்னுடைய உடம்புல உள்ள தோள்கள் பேசும். அல்லாஹ் இந்த சதையில் நமக்கு போர்த்திருக்கிறான தோல், மனிதனுடைய உடம்புல உள்ள இந்த தோலை உரித்து பார்த்தால் பார்க்கறதுக்கு சகிக்காத இந்த தோல் பேசுமா, ஹராமான இன்னொரு தோலோடு தவறான வழிமுறையில எப்படி எல்லாம் சேர்ந்துச்சு, இந்த உடலுடைய இந்த இச்சைக்காக வேண்டி உனக்கு எதிராக உன் உடம்புல உள்ள தோள்கள் பேசும், உனக்கு எதிராக உன் கை உன் கால் சாட்சி சொல்லும். நம்முடைய உடம்பே, நம்முடைய உடல் உள்ள உறுப்புகளே ஒரு மனிதனுடைய தீமைக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது என்னங்க செய்ய முடியும், இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா, இல்லை இல்லை இதில் இல்லை அப்படி மறைக்க முடியுமா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, தாவவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது, அங்கே வந்து அல்லாட்ட எதுவும் பேச முடியாது, அல்லாஹ் இது நான் இல்லை, இது செட்டிங்கி, இது பிட்டிங்கி, இது என் குரலே இல்லை, இந்த பேச்சுக்கு எங்க இடம் கிடையாது. உன் நாக்கு தான் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும், உன் தோல் சொல்லும், உடம்புல உள்ள இந்த தோல் பேசும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில இந்த உலகத்தில் மனிதன் செஞ்ச ஒரு கடுகளவு தீமை இருந்தாலும் அதை கொண்டு வருவான், அதற்கு அவன்தான் சாட்சி, அவனைத்தான் அல்லாஹ் சாட்சியாக வைப்பான். இப்படிப்பட்ட இந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் திருக்குறள் நிறைய சொல்கின்றான். அந்த தீமையை பார்த்து நடு நடுக்கத்தில் அங்க நடக்கிற ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அல்லாத ஒரு சம்பவத்தை எப்படி சொல்றாங்க, ஒரு கற்பிணி பெண் தன் வயிற்றில் சுமந்ததை ஈண்டெடுத்து விடுவாள். அந்த மறுமை நாளுடைய விசாரணை நாள் இருக்கு, அல்லாஹ் விசாரிக்கிறானே. ஒரு பைக்கில் போகும்போது இழுத்தலை நினைக்கிறான், டிராபிக் போலீஸ் நிற்கிறான், அங்க பார்த்து நீங்க கை கால் நடுங்குது, ஆகா மறிச்சிட்டான என்னடா செய்யறதுன்னு. நடு ராத்திரியில வீட்டில் சப்போஸ் ஒரு போலீஸ் வந்து தட்டிட்டா வைங்க, வாங்க விசாரணை கூப்பிட்டு போடணும், ஒரு புகார் வந்திருக்குது விசாரிக்கணும் வாங்கன்னா வீட்டில் தனக்கும் சரி வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஆட்டம் கண்டுரும். மறுமை நாளின் விசாரணை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த விசாரணையுடைய படு பயங்கரம் எப்படி தெரியுமா, கருப்பிணி பெண் தன் வயிற்றில் உள்ளதை பெற்றெடுத்து விடுவாள். எங்க ஒரு நாலு அக்யூஸ்ட கூட்டு போறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, காவல்துறை அதிகாரிகள் மூணு பேர் நினைச்ச நாலு பேர் நினைச்சு வாங்க, முதல்ல போனோடனே ஆடையை கட்டிடுவாங்க, உள்ளாடையோடு உட்கார வைப்பான், உள்ளாடையோடு குத்த வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டு
லாடம் கட்டுவான். எப்படி லாடம் கட்டுவான்? இந்த மூணு பேர் பார்க்குற மாதிரி லாடம் கட்டுவான், மறைமுகம் அடிக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அடிக்கிற அடி அவனுக்கு என்ன செய்யணும்? கலக்கத்தை ஏற்படுத்தணும். அவனை அப்படியே படுக்க போட்டு காலையும் கையும் கட்டி அடிக்கிற லத்தியால இரும்பால இரும்பு ராடால அடிக்கும் போது அவன் அடிக்கிற அடியில அவன் வாங்குற அடியில அலறல் சத்தத்துல இருக்கிற மூணு பேர் யூரின் போயிருவான், இங்க நடிஞ்சிடும். அப்படியே ஆடையோடு சிலம அடியை பார்க்கும் போது ஆடையோடு உச்சா போயிருவான். அந்த பேண்ட் அந்த சாரத்திலேயே யூரின் அப்படி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கும். ஏன் அங்க அடிக்கிற அடி இங்க நினைச்சும் கலக்கத்தை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். இதில் குழுபு லதல் ஹனாஜிரி காலிமீன், எப்படிப்பட்ட கலக்கம் தெரியுமா? இதயம் தொண்டை குழி அடைக்கும். ஒரு மனுஷனுக்கு கடுமையான துக்கம் வந்தா சொல்லுவோம்ல, துக்கம் தொண்டை அடைச்சிட்டு பாம்போம். துக்கம் எப்படி? அதாவது அந்த கவலை தொண்டை அடைக்குமோ? அல்லாஹ் சொல்றான், இவன் அல்லாஹ்வுடைய அந்த விசாரிப்பை பார்த்து விட்டு, அந்த விசாரணையுடைய தண்டனையை பார்த்து விட்டு, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் செஞ்ச தீமையின் அடையாளத்தை பார்த்து விட்டு, அந்த நாளுடைய பயங்கரத்தை பார்த்து விட்டு, இவன நிலை என்னன்னா இதயம் தொண்டை குழி அடைக்கும். தொண்டை குழி அடைச்சோன்னு அது அப்படியே மென்று 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 முழுங்குவான். அப்ப அந்த பயங்கரம் எப்படின்னா, ஒரு கற்பிணி உலகத்திலேயே மிகப்பெரிய வழியா தானங்க. மனிதன் படுகின்ற வேதனையிலே உச்சக்கட்டமான வேதனை, செத்து பிழைச்சி வருவான் சொல்லுவோம். கடுமையான தாங்க முடியாத வழி, அல்லாஹ் தாக்கத்தை கொடுக்கிறான். அந்த வழி அப்படிப்பட்ட உச்சக்கட்டமான வழி, பிரசவ வழி. அந்த பிரசவ வழி தெரியாதான், வயிற்றில் உள்ளதை ஒவ்வொரு கற்பிணியும் தன் வயிற்றில் சுமந்ததை பெற்றெடுத்து விடுவாள், ஈன்றெடுத்து விடுவாள். அதை கூட அவளுக்கு தெரியாது, பொழக்கம் வந்து ஊந்துடும் வயிற்றில் உள்ளது. இந்த பயத்தில் தரன்னா சுக்காரா ஒமாகும் சுக்காரா ஒலா கிண்ண அதாபல்லாய சதீத், மக்கள் எல்லாம் அந்த பயத்தில் அந்த நடுக்கத்தில் போதை வயப்பட்டவராக இருப்பார்கள். ஆனால் போதைக்குரிய பொருளாக சாப்பிட்டுருக்க மாட்டான், அப்படி பித்து பிடிச்ச மாதிரி போதவையப்பட்டவராக. ஏன்னா அல்லாஹுடைய தண்டனை கடுமையானது. அதை சேர்த்து விடலாம், அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய பிடி மிக கடுமையானது என்ற செய்தியை அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களை, இந்த நாளை இந்த உலகத்துடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கிற அந்த விசாரணால் நம்முடைய உலகத்தில் வாழ்ந்த அத்தனை வாழ்க்கையுடைய செயல்பாட்டையும் அல்லாஹ் விசாரிப்பானே. அந்த விசாரிக்கிற அந்த நாளில் இந்த உலகத்துடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்குது, எந்த ஒரு குற்ற சிறு அற்பமான செய்தி நினைக்கிறோமோ அதை கூட அல்லாஹ் கொண்டு வந்துருவானே. இன்னல்லாஹலா எழுதும் மிஸ்கால தர்ரத்தின், அணு அளவு காரியத்து கூட அல்லாஹ் இழைக்க மாட்டான், அநீதி இழைக்க மாட்டான். மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அந்த நாளில் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் அக்கிரமம் செய்யப்பட்டதோ அந்த அக்கிரமத்துக்கு அங்கு விடிவு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். அல்லாஹ் திருக்குறள் சொல்றானே, உமை எகுலுல் எழுத்தி பிமா கல்ல யோமல் கையாமா, உலகத்தில் ஒருத்தர் மோசடி செய்தால் எதை மோசடி செய்யறானோ அந்த மோசடியோடு மறுமையில் வருவான். இடத்த மோசடி செய்யறியா, நிலத்தை மோசடி செய்யறியா, கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யறியா, நம்பிக்கை மோசடி செய்யறியா, இந்த மோசடியின் அடையாளத்தோடு வருவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நபிகள் நான் சொல்கின்றார்கள், உங்கள ஒருத்தரை இந்த பைத்துல் மால் இந்த ஜக்காத் பொருளை இந்த பொது நிதியை வசூலிப்பதற்கு நியமிச்சிருக்கிறேன், அவர் அதில் ஒரு குண்டூசி மறைத்தாலும் அதோடு மறுபடியும் வந்து நிற்பார். அந்த குண்டூசியை கையில் வச்சுக்கிட்டு வருவாராம். குண்டூசி என்னங்க பெறும்? யாரை அல்லாஹுடைய தூதர் நியமிச்சாங்களோ, சகாபாக்கள் சொல்றாங்க அந்த சபையில் ஒரு கருப்பு சகாபி ஒரு சகா அப்படி எழுந்திருக்கிறார், யார சொல்லல, நீங்க எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பில் ராஜினாமா பண்றேங்கிறார், என்ன விட்டுருங்க இந்த பொறுப்பில் இருந்து, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லா கேட்குறாங்க. இல்லை நீங்கள் இப்படி கதாவை கதா இப்படிலாம் சொல்றீங்களே, நம்ம பல வேலையாக போகிறோம் வர்றோம், இந்த குண்டூசி என்ன பெறும்,
நம்முடைய கவனம் குறைவு கூட செஞ்சிடலாம், அது நமக்கு தெரியாம கூட நடந்துடலாம். இது என்ன அற்பமாச்சு, நாளை மறுமையில் நான் வந்து குற்றவாளி நிக்கணுமே, வேண்டாம் யார சொல்லலாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படித்தாங்க, நீ இந்த வேலையில மறுபடியும் நீடிக்கிறதுக்காக வேண்டி, நீ இந்த வேலையை விட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் பூசியெல்லாம் ஒழுக மாட்டேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்படித்தான் நாளை மறுமையில இந்த உலகத்தில் குண்டு ஊசிய அளவு மோசடி செய்தாலும் மறுமையில் வருவாய் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவுக்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சிறந்த ஆட்சி, அற்புதமான ஆட்சி, மக்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஆட்சி, நியாயமான ஆட்சி, நீதமான ஆட்சி. அப்படிப்பட்ட அந்த ஆட்சியில கடைசி அவனுடைய இறுதிக்கட்ட நிகழ்வுகளை புகாரில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகையில் நிற்கிறாங்க, தொழுகையில் இமாமா நிற்கும் பொழுது ஒரு அடிமை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு வருகின்றான். சஃப்புக்குள்ள நுழைஞ்சி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் ஓங்கி குத்தி அப்படி வைத்த கிளறி எடுக்குகின்றான். எடுத்து விட்டு மக்களை அப்படி தள்ளிக்கொண்டு நிறைய பேர்களை தாக்கிவிட்டு செல்கின்றான். அப்படி கத்தி குத்தோடு உமர் இப்னு கத்தாப் தொழுகையில் நிற்கிறாங்க, முடியல, அவங்களால முடியாம பின்னால் உள்ள அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே முன் சஃப்புக்கு கொண்டு வந்து அவர்களை தோவைக்க வைத்து விட்டு அப்படி இவர்கள் கீழே அமர்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்றாங்க, நான் சின்ன சூறாவை குறுகிய சூறா ஓதி தொழுகையை முடிச்சேன், குன்றும் உயிருமாக கிடக்கிறாங்க, ரத்தம் ஓடுது, அவர்களை அப்படியே தூக்கி அவனுடைய வீட்டுக்கு செல்கின்றோம். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இவர்களுக்கு இந்த குத்தப்பட்ட இந்த குத்து, இந்த கத்தி குத்து இருக்குத, இது இவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குதா இல்லை இதுலேயே மரணிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நாங்கள் சோதனை செஞ்சோம். எப்படி சோதனை, பேருத்த மரத்தை நல்லா அரைச்சி அவங்க வாயில் அணிச்சு ஜூஸ் மாதிரி தண்ணி சாறு மாதிரி கொடுக்குறோம், அதை குடித்தா அந்த தண்ணி சாறு அப்படி வயிற்றில் உள்ள தொண்டைக்குள் இறங்கி கத்தி குத்தப்பட்ட ஓட்டை இருந்து அப்படியே மலமலமல் வெளியேறுது. உண்ணுகின்ற உணவு நிற்கக்கூடிய அந்த தன்மை இல்லை, பைப்பை திறந்து விட்ட மாதிரி ரத்தத்தோடு ரத்தமாக பேரித்தம்பலத்துடைய சார் கலந்து வந்தது. எது ரத்தம் எது பேரித்தம்பலத்துடைய சார்னு தெரியல எங்களுக்கு. பிறகு பாலை கொடுத்தோம், அப்படி பாலை அவங்க வாயில ஊத்தினோம்னா பால் அப்படி பாலாகவே ஊத்துன மாதிரியே வெளியே வருது. அப்போ நாங்கள் முடிவுக்கு வந்தோம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிழைக்க வாய்ப்பில்லை, ஏன்னா உங்கிற உணவு குடிக்கிற பானம் வயிற்றுக்குள்ளே நிற்கக்கூடிய ஸ்டாப் இல்லை, அதை அறுந்து போச்சு, குடல் அறுக்கப்பட்டு உணவு குழாவி துண்டிக்கப்பட்ட நிலையில் மரண தருவாயில் இருக்கின்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். சஹாபாக்கள் கூடியிருக்கிற சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, உமர் இப்னு கத்தாப் பார்த்து கவலைப்படாதீங்க, அவங்க வேதனையில் அழுகிறாங்க, வழியில் அழுகிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நீங்கள் நிறைய மறுமை சம்பந்தமாக நற்செய்தியை பெற்றிருக்கீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே நிறைய நற்செய்தி சொன்னாங்களே, இல்முல அறிவில் கூடியவர் யாரு, உமர் இப்னு கத்தாப், மார்க்கத்துடைய பிடிப்பு, ஈமானுடைய உறுதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட சான்று. உமர் ஒரு தெருவில் நடந்து வந்தால் ஷைத்தான் எதிரிலே செல்ல மாட்டான், இன்னொரு தெருவுக்கு போவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எனக்கு கனவில் காட்டப்பட்டது, அந்த மாளிகைக்கு கீழே வெளியே ஒரு பெண்மணி வேற மற்ற மக்களுக்கு
என்று அவனுடைய நல்ல காரியத்தை எல்லாம் வருஷப்படுத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, மறுமையில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு தான், நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லும் போது உமர் பின் கத்தாப் சொல்றாங்க, நான் செஞ்ச உலகத்தில் வாழும்போது நான் செஞ்ச இந்த காரியம் எல்லாம் மறுமையில் எனக்கு நன்மையாக வருதோ வரலையோ, நாளை மறுமையில் விசாரணை நாளில் எனக்கு எதிராக வந்து விடக்கூடாது. எனக்கு சாதகமாக வருகின்ற வரலையோ எனக்கு பாதகமாக, எனக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தருகின்ற காரியமாக அது வந்துவிடக் கூடாதே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய பெரும் கவலையாக இருந்தது. இந்த விசாரணை நாளை பற்றி கவலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான், இன்ன நஹாஃபு மின் ரப்பினா யௌமன அபூசன் கம்தரீரா, நெருக்கடியும் பயங்கரமும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் பயப்படுகின்றோம். உலகத்தில் நம்முடைய எல்லா செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கை, உண்மையான ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி இருக்கும்னா அந்த நாளை பயப்படுகின்ற வாழ்க்கையாக இருக்கணுமா? நீங்க தொழுகிறீங்களா, நோன்பு வைக்கிறீங்களா, சக்காத்து கொடுக்கிறீங்களா, உங்க வீட்டில் நடக்கிற திருமணமா, கொடுக்கல் வாங்கல் பண்றீங்களா, உங்களுடைய எல்லா நடவடிக்கையிலும் உள்ளத்தில் என்ன எண்ணம்னா நெருக்கடியும் பயங்கரம் அந்த நாளை பயப்படணும். அந்த நாளுடைய பயம் வந்துட்டுனா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை தூய்மையாகும், சரியாகும். இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, நெருக்கடியும் பயங்கரமும் நிறைந்த அந்த நாளை பயப்படுகின்றோம். அந்த பயத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக நாங்கள் நடக்கின்றோம், உங்களுக்கு கொடுக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி இவனுடைய வாழ்க்கை அமைந்தனால, மறுமை நாளை பயந்து உலகத்தினுடைய வாழ்க்கையை தூய்மையாக்கி கொண்டதுனால அந்த நெருக்கடி நடந்த அந்த நாளையில் இருந்தும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். முகம் மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் வழங்கினான். உலகத்தில் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு அல்லாஹ் கொடுத்த பிரச்சனைகளை தொல்லைகளை சகிப்புத்தன்மையோடு தாங்கிக் கொண்டு வாழ்ந்ததினால அவர்களுக்கு சொர்க்கத்தையும் பட்டையும் நாம் பரிசாக கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான். அந்த நாளுடைய அந்த விசாரண நாள் உலகத்தில் இந்த மாதிரி அந்த விசாரண நாளுக்கு நாளில் அல்லாஹ்வுக்கு நாம் நிறுத்தப்படுவோமே, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அப்படி கொண்டு போடுவானே, ஒரு செயலை கூட பகிரங்கமாக வெட்ட வழியில் சுபத்துக்கு முன்னால சுபத்துக்கு பின்னாலே மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால கண்ணுக்கு பின்னாலே எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்வுடைய பார்வையிட்டு தப்பாத அவங்க முன்னங்க கூட நம்ம சமர்ப்பிக்கும் போது, கொடுக்கும் பொழுது, நிப்பாட்டும் பொழுது அந்த விசாரண நாளில் நம்ம தப்பிக்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு, நம்முடைய வாழ்க்கையுடைய தூய்மை இருக்குதா, நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்பாடு இருக்குதா அப்படிங்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அப்படி நினைக்கிறோமோ, இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னைக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அந்த இறையச்சம் இருக்குதா நம்மகிட்ட? ஏதோ அல்லாஹ் கவனிக்கிறான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஏராளமான தீமைகள் தவறுகள் மலிஞ்சு காணப்படுது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வங்களுக்கு உண்டான கடமைகளை கொடுங்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹ் அப்ப உள்ள அந்த செல்வத்தை எப்படி சொல்றாங்கன்னா, ஒட்டகத்துக்குள்ள கடமையை, ஆட்டுக்குள்ள கடமையை நீங்க செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த ஆட்டுக்கு செய்கின்ற கடமையை செய்யாமல் உங்களுடைய தோள்களில் அந்த ஆடுகளை தொமந்து கொண்டு அந்த ஆடுகள் கத்தி கொண்டிருக்கும் நிலையில் யா ரசூலுல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கின்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்படி ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா பல அம்லிக்குள்ளக்க நாளை மறுமையில் அல்லாஹ்விடமிருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியாது. தன் மகளுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, மகளே, என் அருமை மகளே, உலகத்தில் எதை வேணாலும் கேளு, ஆனால் மறுமையில் வலா உகுனி அன்கி மினல்லா ஷையா, அல்லாஹ்விடமிருந்து நான் உன்னை காப்பாற்ற முடியாது. முஹம்மதுடைய மகள், அல்லாஹுடைய தூதருடைய மகள் அப்படிங்கிற இந்த பெயரை வச்சுக்கிட்டு மறுமையில் நான் உன்னை காப்பாற்ற முடியாதுமா? மறுமையில் நீ அல்லாட்ட தப்பிக்கணும்னா உன் வாழ்க்கையை சீரமைத்துக்கொள், உன் வாழ்க்கையை சரி செய்து கொள் என்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற அந்த மறுமையினுடைய நாளுடைய விசாரணை, அந்த நாளை நோக்கி நம்முடைய பயணம், அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு அஞ்சுகின்ற மக்களாக அதே உலகத்தில் வாழும் போது அந்த நாளையே நினைத்து கொண்டு அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், கண்காணிக்கிறான், ஒவ்வொரு செயலையும் அவள் அல்லாஹ் உன்னிப்பாக பார்க்கிறான், அப்படி ஒரு நினைப்போடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சோம்னா நம்மகிட்ட தவறுகள் தீமைகள் பொய் பொய்ப்பாடு செஞ்சதை இல்லைங்கிறது இல்லாத இருக்குங்கிறது இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அல்லாஹ்வுடைய அன்பு பெற்ற வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
அப்படிப்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஆக்கி அருபுரிவாங்க என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்